Dear students, welcome to Sree Sai Academy. இன்னைக்கு நம்ம வந்து 6th CBSC ல என்ன சாப்டர்னா டெசிமல், சரிங்களா? சாப்டர் 8, ஓகேவா? சரி, டெசிமல்னா என்ன அப்படின்னு நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் வந்து கடைக்கு போகிறீங்க, ஓகேவா? ஒரு எரேசர் வாங்குறீங்க. அந்த எரேசர் வந்து 2 ருபீஸ் 25 பைசே அப்படின்னு சொல்கிறாங்க கடையில், சரிங்களா? ஒரு எரேசரோட ரேட் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க? 2 ருபீஸ் 25 பைசேன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதில் இந்த 25 இருக்கீங்களா, அதுதான் என்ன சொல்கிறோம், டெசிமல்னு சொல்கிறோம், சரிங்களா? இது வந்து ஹோல் நம்பர், 2 ரூபா அப்படின்றது ஹோல், இந்த 25 பைசேன்றது என்னது, டெசிமல், சரிங்களா? ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா 0.25 எழுதியிருக்காங்களா, ஸோ இது வந்து டெசிமல் பாயிண்ட்டு, ஓகேங்களா? எது இது டெசிமல் பாயிண்ட்டு, 2 ரூபா 25 பைசா அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம்னா டெசிமல்னு சொல்கிறோம், புரியுதுங்களா? இதை இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் 10 மில்லிமீட்டர் அப்படின்றது என்னென்னா 1 சென்டிமீட்டர், சரிங்களா? ரைட்டு, இப்போ வந்து எனக்கு 1 மில்லிமீட்டரோட ரேட் வேணும் அப்படின்னு பார்த்தேன்னா இது என்னாகும்? ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 1 மில்லிமீட்டருக்கு வந்து 1/10 சென்டிமீட்டர்னு அர்த்தம். இப்போ நான் இதை எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க, அந்த பென்சிலோட லென்த்து பாருங்கள், லென்த் எவ்வளோனா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 7 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர்னு இருக்குது, சரிங்களா? 7 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர்னு இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்தமாக நான் சென்டிமீட்டராக எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சென்டிமீட்டராக எழுதணும்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, 7 எழுதலாம், இந்த 5 வந்து என்ன எழுதலாம்னா மில்லிமீட்டரை வந்து எப்படி எழுதலாம், 1/10 எழுதலாமா? அப்போ 5 மில்லிமீட்டர்னா 5/10 எழுதலாமா? அப்போது இது என்னது, ஆக்சுவலி சென்டிமீட்டராக நான் மாற்றுறேன், ஓகேவா? ஸோ இதை இன்னும் எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 சென்டிமீட்டர், ஓகேங்களா? அண்ட் இது வந்து 5/10 சொல்லணும், சரிங்களா? என்ன சொல்லணும், 5/10 அப்படின்னு சொல்லணும், ஆஃப் அ சென்டிமீட்டர் அப்படின்னு முடிக்கணும், புரியுதுங்களா? இதை வந்து 5/10 அப்படின்னு சொல்லணும், ரைட்டா? ரைட்டு, இப்போ இன்னும் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ல டெசிமல்ல நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுறோம். இந்த 5/10 நம்ம எப்படி எழுதுறோம், 0.5 அப்படின்னு எழுதுறோம், புரியுதுங்களா? இப்போ இன்னொன்று வந்து 8 சென்டிமீட்டர், இன்னொரு பென்சில் 8 சென்டிமீட்டர் இருக்கு, 3 மில்லிமீட்டர் இருக்கு, சரிங்களா? இது எல்லாமே நமக்கு புக்கில் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க, அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 8 சென்டிமீட்டர் 3 மில்லிமீட்டர்னு இருக்கு. இதை நம்ம எப்படி சென்டிமீட்டராக எழுதலாம், இதே சேம் தான் நம்ம லாஸ்ட் போட்ட மாதிரியே தான், 8 போட்டுட்டு இதை எப்படி பண்ணலாம், 3/10 போடலாம், 1 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/10 சென்டிமீட்டர், சரிங்களா? ஸோ அதை வச்சு தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ இன்னும் இதை எப்படி எழுதலாம் பாயிண்ட்ல, 8.3 சென்டிமீட்டர்னு எழுதலாம், புரியுதுங்களா? ரைட்டு, இப்போ நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, இப்போ 2 பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த பிளாக்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இது வந்து டென்ஸ், ஓகேங்களா? ஸோ 2 இருக்கு இந்த டேபிள பாருங்க, இந்த காலத்தை டென்ஸ் ஒன்ஸ் அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டென்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ இது வந்து எத்தனை இருக்கு நமக்கு, 2 இருக்கு, டென்ஸ்ல 2 இருக்கு. அடுத்து வந்து இது ஒன்ஸு, 1, 2, 3, ஓகேங்களா? ஒன்ஸில் 3 இருக்குது. அடுத்து நமக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10th மீன்ஸ் டெசிமல், ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இருக்குது. ஸோ இதை நம்ம காலம் போடையிலேயே டென்ஸ் ஒன்ஸ் அண்ட் 1/10 போடணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து 5 இருக்குது, அப்போ இதை எப்படி எழுதலாம், இது 20, 10 × 2, 20, 3, நெக்ஸ்ட் என்ன வரும், 5/10 போடணும், புரியுதுங்களா? ஸோ 5/10 போட்டிங்கன்னா இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 23.5. 5/10 நம்ம எப்படி போடலாம், 0.5 போடலாமா, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு டேப்லர் காலம் கொடுத்தாங்கன்னா நமக்கு போட தெரியணும், ஓகேவா? இங்கே பாருங்க, கேன் யூ ரைட் நவ் ரைட் த ஃபாலோயிங் ஆஸ் டெசிமல்ஸ்ன்னு கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ இதை எப்படி எழுதலாம், 5/3/8 இருக்குது, அதாவது 5 hundreds, 3 tens, 8 ones, இங்கே இப்படி இருக்கு 1/10 இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம், நம்ம பென்சில் பென்ல எழுதலாமா, இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 5.38.1 எழுதணும், புரிஞ்சுங்களா? இந்த
நெக்ஸ்ட் பாருங்க 273.4 ஓகேங்களா. நெக்ஸ்ட் 354.6 புரியுதுங்களா. இதை நம்ம வந்து டெசிமலா நம்ம எழுதிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க ரெப்ரசென்டிங் டெசிமல்ஸ் ஆன் நம்பர் லைன். ஒரு நம்பர் லைன்ல எப்படி ஒரு டெசிமல் நம்பரை நம்ம ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போற நம்பர் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட் வந்து 0.6 சரிங்களா. இப்போ இதை வந்து நான் எப்படி நம்பர் லைன்ல நான் டிரா பண்ண போறேன் அப்படின்னு பார்க்க போறோம் ஓகேவா. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ வந்து 0, 1, 2, 3, 4 வரைஞ்சிருக்காங்க. நமக்கு வந்து 0.6 அப்படின்னா என்ன அர்த்தம், மோர் தென் ஜீரோ, அதாவது ஜீரோட பெருசு, லெஸ் தேன் ஒன்னு ஓகேவா. ஸோ இங்கேருந்து 6 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு இடையில எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 10 பாயிண்ட்ஸ் இருக்கும் ஓகேவா. ஜீரோல இருந்து 1 வரைக்கும் 10 இருக்கும். அப்போ பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 6க்கு நேரா 1, 2, 3, 4, 5, 6 இந்த இதை விட்டுருங்க. இதுல இருந்து நெக்ஸ்ட் 6 ஓகேவா எடுத்து நீங்க என்ன பண்ணணும், 0.6 என்ன பண்ணணும், மார்க் பண்ணிக்கணும் நம்பர் லைன்ல. இதான் புரியுதுங்களா. ரைட்டு, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ரைட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இந்த பிளேஸ் வேல்யூ டேபிள். இப்போ டேபிள் போட சொல்லியிருக்காங்க ஓகேவா. 20.5 அண்ட் செகண்ட் சம் வந்து 4.2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி நம்ம டேபிள் போடலாம் பார்க்கலாமா, எப்படி போடலாம். ஸோ பிளேஸ் வேல்யூ டேபிள்னா நீங்கள் எப்படி தான் போட்டுக்கணும் ஓகேவா. இப்போ வந்து நமக்கு அதாவது 20 கொடுத்துருக்காங்க. இப்போ இதே 200 அப்படின்னாங்கன்னா இன்னொரு காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஹண்ட்ரட்ஸு, டென்ஸு, ஒன்ஸு அண்ட் டென்ஸு ஓகேவா. ரைட்டு, இப்போ 20.5 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அர்த்தம், 2 tens ஓகேங்களா. நெக்ஸ்ட் 0 ones ஓகேங்களா. ரைட்டு, இங்கே வந்து 0.5 இருக்கு இல்லைங்களா. ஸோ இதை தான் இங்கே என்ன பண்ணணும், 5 எழுதணும் புரியுதா. நெக்ஸ்ட் பாருங்க 4.2 கொடுக்குறாங்க. ஸோ வந்து டென்ஸ் கிடையாது, டென்ஸ் இல்லை. ஸோ 0 ones என்னது 4, 0.2ன்றது இது டென்ஸ் புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா